இந்தியாவில் கொரோனா தொற்றால் புதிதாக 86,961 பேர் பாதிக்கப்பட்டுள்ளனர். ஊரடங்கில் பல்வேறு தளர்வுகள் அறிவிக்கப்பட்ட பின்னர் இந்தியாவில் கொரோனா தொற்றால் பாதிப்பு அடைவோரின் எண்ணிக்கை நாளுக்கு நாள் புதிய உச்சத்தை தொட்டு வருகிறது. இந்நிலையில் கொரோனா தொற்றுக்கு புதிதாக 86,961 பேர் பாதிக்கப்பட்டுள்ளனர். இதன் மூலம் மொத்த பாதிப்பின் எண்ணிக்கை 54,87,581 உயர்ந்துள்ளது. வைரஸ் தொற்றுக்கு ஒரே நாளில் 1,130 பேர் உயிரிழந்துள்ள நிலையில் நாட்டின் மொத்த பலி எண்ணிக்கை 87,882 அதிகரித்துள்ளது. தொற்றிலிருந்து ஒரே நாளில் 93,356 பேர் குணமடைந்துள்ளனர். இதனால் குணமடைந்தோரின் எண்ணிக்கை 43,96,399 உயர்ந்துள்ளது. பல்வேறு முக்கிய நிகழ்வுகளை தற்பொழுது விரைவு செய்திகளாக பார்க்கலாம். பழனி பாபா சமாதி அருகே கொடியேற்றிய ஆர்எஸ்எஸ் மற்றும் பாஜகவினரை கைது செய்யக்கோரி மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் மனு அளிக்கப்பட்டுள்ளது. அகில இந்திய மஜ்லிஸ் கட்சி சார்பில் அளிக்கப்பட்டுள்ள இந்த மனுவில் கடந்த 17ஆம் தேதி பழனி அருகே உள்ள ஆயக்குடியில் பழனி பாபா நினைவிடம் நிறுவப்பட்டுள்ளதாகவும் அந்த நினைவிடத்தில் பாஜக கொடிக்கம்பம் நிறுவப்பட்டுள்ளது என்றும் கூறப்படுகிறது. பிரச்சனைகளை உருவாக்கும் நோக்கத்தில் அந்த கொடிமரத்தை நிறுவிய ஆர்எஸ்எஸ் மற்றும் பாஜகவினரை கைது செய்ய வேண்டும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. கோவையில் பெய்து வரும் தொடர் மழையால் நொய்யல் ஆற்றில் நீர்வரத்து அதிகரித்துள்ளது. இதனால் ஆத்துப்பாலம் தடுப்பணையில் நீர் ஆர்ப்பரித்து செல்கிறது. கோவையில் கடந்த சில தினங்களாக தொடர் மழை பெய்து வருகிறது. இதனால் சிறுவாணி உள்ளிட்ட முக்கிய நீர்நிலைகள் நிறைந்து வருகிறது. இந்நிலையில் சிறுவாணி நீர்பிடிப்பு பகுதியில் பெய்த கனமழையால் கோவை குற்றாலத்தில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டது. இதனால் நொய்யல் ஆற்றில் நீர்வரத்து அதிகரித்துள்ளது. மேலும் கோவை நகரில் உள்ள குளங்கள் ஏற்கனவே முழு கொள்ளளவை எட்டியுள்ள நிலையில் புட்டுவிக்கி தடுப்பணை ஆத்துப்பாலம் கால்வாயில் நீர் ஆர்ப்பரித்து செல்கிறது. கடலூர் மாவட்டம் விருதாச்சலத்தில் செயல்பட்டு வரும் அரசு மருத்துவமனை பற்றி சமூக விரோதிகள் சிலர் அவதூறு பரப்புவதால் பொதுமக்கள் வேதனை அடைந்துள்ளனர். விருதாச்சலம் அரசு மருத்துவமனையில் திட்டக்குடி, பெண்ணாடம், மங்களம்பேட்டை உள்ளிட்ட சுற்று வட்டார பகுதிகளில் இருந்து 1,000-க்கும் மேற்பட்டோர் சிகிச்சை பெற்று வருகின்றனர். கொரோனா நோய் தொற்று பேரிடர் காலத்திலும் மருத்துவர்கள் தொடர்ந்து சிறப்பான சிகிச்சை அளித்து வருகின்றனர். இந்நிலையில் விருதாச்சலம் அரசு மருத்துவமனை பற்றி அவதூறு பரப்பும் வகையில் சில சமூக விரோதிகள் செயல்பட்டு வருவது வேதனை அடைய செய்வதாக மருத்துவமனை ஊழியர்கள் மற்றும் பொதுமக்கள் தெரிவித்துள்ளனர். கிருஷ்ணகிரி மாவட்டம் சூளகிரியில் கர்நாடக போலீசாரை அழைத்து தமிழக காவல்துறையினர் விசாரணை நடத்திய சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. சூளகிரியில் அத்திமுகம், பேரிகை உள்ளிட்ட பகுதிகளில் ஏராளமானோர் அடகு கடை வைத்துள்ளனர். இந்நிலையில் திருட்டு நகைகளை வாங்கியதாக கூறி கர்நாடக போலீசார் அடகு கடை உரிமையாளர்களை மிரட்டி பணம் பெற்று செல்வதாக கூறப்படுகிறது. இதனையடுத்து சூளகிரி காவல் நிலையத்தில் அடகு கடை உரிமையாளர்கள் அளித்த புகாரின் பேரில் கர்நாடக போலீசாரை அழைத்து சூளகிரி காவல்துறையினர் விசாரணை மேற்கொண்டனர். அப்பொழுது அடகு கடை உரிமையாளர்கள் திருட்டு நகைகளை வாங்கியதற்கான ஆதாரம் இருப்பதாக அவர்கள் கூறியுள்ளனர். இதைத் தொடர்ந்து தங்களின் பணியை செய்யவிடாமல் தடுக்க முயற்சிப்பதாக கர்நாடக போலீசார் அடகு கடை உரிமையாளர்கள் மீது புகார் அளித்துள்ளனர். கடலூர் மாவட்டம் விருதாச்சலத்தில் தடை செய்யப்பட்ட புகையிலை பொருட்களை விற்பனை செய்த நபரை காவல்துறையினர் கைது செய்த சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. விருதாச்சலத்தில் தமிழக அரசால் தடை செய்யப்பட்ட புகையிலை பொருட்கள் விற்கப்படுவதாக காவல்துறையினருக்கு தகவல் கிடைத்துள்ளது. இதனையடுத்து காவல் ஆய்வாளர் பாலகிருஷ்ணன் தலைமையில் போலீசார் தீவிர சோதனையில் ஈடுபட்டனர். அப்பொழுது முல்லை நகரை சேர்ந்த சுரேஷ்குமாரின் வீட்டில் சோதனை செய்தபோது 1,00,000 ரூபாய் மதிப்பிலான தடை செய்யப்பட்ட புகையிலை பொருட்களை போலீசார் கண்டுபிடித்தனர். இதைத் தொடர்ந்து காவல்துறையினர் தடை செய்யப்பட்ட புகையிலை பொருட்களை பறிமுதல் செய்து சுரேஷ்குமாரை கைது செய்துள்ளனர். கேப்டன் பிறந்தநாள் மற்றும் தேமுதிக 16ஆம் ஆண்டு துவக்க விழாவை ஒட்டி கடலூர் மாவட்டம் பன்ருட்டியில் தேமுதிக சார்பில் கழக கொடியேற்றி பொதுமக்களுக்கு இனிப்புகள் வழங்கப்பட்டது. பன்ருட்டி நகரம் சார்பில் செட்டிப்பெட்டரை காலனி பகுதியில் நடைபெற்ற இந்த நிகழ்ச்சியில் மாவட்ட கழக செயலாளர் பா சிவக்கொழுந்து கலந்து கொண்டு கழக கொடியை ஏற்றி பொதுமக்கள் மற்றும் நிர்வாகிகளுக்கு இனிப்புகளை வழங்கினார். பன்ருட்டி நகர செயலாளர் அக்பர் தலைமையில் நடைபெற்ற இந்த நிகழ்ச்சியில் நகர பொருளாளர் பாக்கியராஜ், கேப்டன் மன்ற செயலாளர் வசந்த், நகர துணை செயலாளர் புருஷோத்தமன், மாவட்ட சண்முக பாண்டியன் ரசிகர் மன்ற தலைவர் விஜயராஜ், அண்ணா கிராம கிழக்கு ஒன்றிய செயலாளர் தென்னரசு, முன்னாள் மாநில துணை செயலாளர் உமாநாத், மாவட்ட கழக துணை செயலாளர்கள் ராஜ், சிவமுருகன் உள்ளிட்ட ஏராளமானோர் கலந்து கொண்டனர். செங்கல்பட்டு மாவட்டம் புலிப்பாக்கம் அருகே தேசிய நெடுஞ்சாலையில் அடுத்தடுத்து 4 கார்கள் மோதி விபத்துக்குள்ளானதில் 3 பேர் காயமடைந்தனர்.
புலிப்பாக்கம் அருகே உள்ள தேசிய நெடுஞ்சாலையில் சென்னையை நோக்கி அதிவேகமாக வந்த 4 கார்கள் எதிர்பாராத விதமாக ஒன்றன் பின் ஒன்றாக மோதி விபத்துக்குள்ளானது. இந்த விபத்தில் 1 பெண் உட்பட 3 பேர் காயமடைந்துள்ளனர். இதைத் தொடர்ந்து தகவல் அறிந்து வந்த செங்கல்பட்டு காவல்துறையினர் விபத்துக்குள்ளான கார்களை அப்புறப்படுத்தினர். மேலும் இச்சம்பவம் குறித்து போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தி வருகின்றனர். தர்மபுரி மாவட்டம் பெண்ணாகரத்தில் 3,16,00,000 ரூபாய் மதிப்பீட்டில் 1,323 பயனாளிகளுக்கு அரசு நலத்திட்ட உதவிகள் வழங்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது. மாவட்ட ஆட்சியர் மலர்விழி தலைமையில் நடைபெற்ற இந்த நிகழ்ச்சியில் உயர்கல்வித்துறை அமைச்சர் KP அன்பழகன் கலந்து கொண்டு 1,323 பயனாளிகளுக்கு 3,16,00,000 ரூபாய் மதிப்பீட்டில் நலத்திட்ட உதவிகளை வழங்கினார். திருவேற்காட்டில் அதிமுக முன்னாள் நகர்மன்ற தலைவரை மர்ம நபர்கள் கொலை செய்ய முயன்ற சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியது. கோலடியைச் சேர்ந்த மகேந்திரன் திருவேற்காடு முன்னாள் நகரமன்ற தலைவராக இருந்து வந்தார். இந்த நிலையில் நேற்றிரவு தனது மகளை பார்த்துவிட்டு வீட்டிற்கு இருசக்கர வாகனத்தில் திரும்பிக் கொண்டிருந்தார். அப்பொழுது பின்னால் லோடு ஆட்டோவில் வந்த மர்ம நபர்கள் இருசக்கர வாகனத்தின் மீது மோதியதில் மகேந்திரன் நிலை தடுமாறி கீழே விழுந்தார். பின்னர் ஆட்டோவில் இருந்து அரிவாள் உள்ளிட்ட ஆயுதங்களுடன் இறங்கிய மர்ம நபர்களை கண்டதும் மகேந்திரன் தப்பி ஓடினார். ஆனால் அவரை விரட்டி சென்ற அந்த கும்பல் அரிவாளால் வெட்டியதில் மகேந்திரனின் தலையில் லேசான வெட்டுக்காயம் ஏற்பட்டது. சிறிது தூரம் ஓடிய பின்னர் அங்கிருந்த பொதுமக்களை கண்டதும் மர்ம நபர்கள் தப்பியோடிவிட்டனர். காயமடைந்த மகேந்திரன் தனியார் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ள நிலையில் இந்த சம்பவம் குறித்து திருவேற்காடு போலீசார் விசாரித்து வருகின்றனர். சென்னை செங்குன்றம் அருகே ஆன்லைன் வகுப்பு பாடம் புரியாததால் கல்லூரி மாணவி தூக்கிட்டு தற்கொலை செய்து கொண்ட சம்பவம் பெரும் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. செங்குன்றத்தை அடுத்த அருமந்தை கிராமத்தைச் சேர்ந்தவர் கிரி. இவரது மகள் தர்ஷினி BSc முதலாம் ஆண்டு பயின்று வருகிறார். கொரோனா அச்சுறுத்தல் காரணமாக ஆன்லைன் மூலம் வகுப்புகள் நடத்தப்பட்டு வரும் நிலையில் மாணவிக்கு பாடங்கள் புரியவில்லை என கூறப்படுகிறது. இதுகுறித்து பெற்றோர் சமாதானம் செய்தும் சமாதானம் அடையாத தர்ஷினி தூக்கிட்டு தற்கொலைக்கு முயற்சித்துள்ளார். இதனை அறிந்த பெற்றோர் தர்ஷினியை மீட்டு மருத்துவமனைக்கு கொண்டு சென்ற நிலையில் சிகிச்சை பலனின்றி அவர் உயிரிழந்தார். திருவள்ளூர் மாவட்டம் பட்டாபிராமில் கத்தியை காட்டி மிரட்டி பணம் பறித்து சென்ற நபரை காவல்துறையினர் கைது செய்து சிறையில் அடைத்தனர். பட்டாபிராம் காமராஜ் பகுதியைச் சேர்ந்தவர் முத்தையாலு. இவர் சீதாபதி சேம்பர் நுழைவு வாயில் அருகே நடந்து சென்றுள்ளார். அப்பொழுது அவரது பின்னால் இருசக்கர வாகனத்தில் வந்த ஒருவர் முத்தியாலுவை வழிமறித்துள்ளார். பின்னர் கத்தியை காட்டி மிரட்டி அவரிடம் இருந்த 2,000 ரூபாய் பணத்தை பறித்துக் கொண்டு இருசக்கர வாகனத்தில் தப்பியோடியுள்ளார். இதுகுறித்து புகார் அளித்ததைத் தொடர்ந்து காவல்துறையினர் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். அப்பொழுது பட்டாபிராம் பஜனை கோவில் தெருவை சேர்ந்த 19 வயதான ஸ்டாலின் கருணாநிதி என்பவன் வழிப்பறியில் ஈடுபட்டது தெரியவந்தது. இதனைத் தொடர்ந்து குற்றவாளியை கைது செய்து சிறையில் அடைத்தனர். சென்னை அம்பத்தூரில் காவல்துறையினரின் புகாரை வாங்க மறுத்ததால் மனமுடைந்த கார் ஓட்டுநர் தீக்குளிக்க முயற்சி செய்த சம்பவம் அப்பகுதியில் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. அம்பத்தூர் பிரித்திவாக்கம் பகுதியைச் சேர்ந்த பன்னீர்செல்வம் வாடகைக்கு கார் ஓட்டி வருகிறார். இந்நிலையில் இவர் 17,00,000 ரூபாய் கடன் வாங்க எடப்பாளையத்தைச் சேர்ந்த பவானியை அணுகியுள்ளார். ஆனால் பவானி அவரிடம் 75,000 ரூபாய் பணத்தை வாங்கி மோசடியில் ஈடுபட்டதாக கூறப்படுகிறது. இச்சம்பவம் குறித்து அம்பத்தூர் காவல் நிலையத்தில் பன்னீர்செல்வம் புகார் அளித்துள்ளார். ஆனால் புகாரை வாங்க மறுத்த காவல்துறையினர் அவரை கொரட்டூர் காவல் நிலையம் செல்லுமாறு அலைக்கழித்துள்ளனர். இதனால் மனமுடைந்த பன்னீர்செல்வம் அம்பத்தூர் காவல் நிலையத்தில் தீக்குளிக்க முயற்சி செய்துள்ளார். இதைத் தொடர்ந்து பன்னீர்செல்வத்தை போலீசார் கைது செய்துள்ளனர். திருவண்ணாமலை மாவட்டம் செங்கம் அருகே கோழிப்பண்ணையில் இருந்து வரும் ஈக்களால் நோய் தொற்று ஏற்படும் அபாயம் உள்ளதாக கிராம மக்கள் அச்சமடைந்துள்ளனர். செங்கம் அடுத்த வெள்ளப்பாடி கிராமத்தில் அருகே உள்ள தனியார் கோழிப்பண்ணையில் கோழி கழிவுகளை முறையாக அப்புறப்படுத்தாததால் அதிலிருந்து உருவாகும் ஈக்கள் கிராமங்களை நோக்கி படையெடுப்பதாக கூறப்படுகிறது. இது தொடர்பாக மாசு கட்டுப்பாட்டு வாரியத்திடம் புகார் அளித்தும் எந்தவித நடவடிக்கையும் எடுக்கப்படாததால் ஆத்திரமடைந்த கிராம மக்கள் கோழிப்பண்ணைக்கு தீவனம் ஏற்றி வந்த லாரிகளை சிறைப்பிடித்து ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். தகவல் அறிந்து வந்த காவல்துறையினர் உரிய நடவடிக்கை எடுக்கப்படும் என்று கூறியதைத் தொடர்ந்து போராட்டத்தில் ஈடுபட்டவர்கள் கலைந்து சென்றனர். ஈக்கள் வருவதை கட்டுப்படுத்தாவிட்டால் அடுத்த கட்ட போராட்டத்தில் ஈடுபடுவோம் என்றும் கிராம மக்கள் எச்சரித்துள்ளனர். இத்துடன் இந்த செய்தி தொகுப்பு நிறைவு பெறுகிறது. உண்மை செய்திகளை உள்ளது உள்ளபடி உடனுக்குடன் தெரிந்து கொள்ள தொடர்ந்து இணைந்திருங்கள் நமது கேப்டன் நியூஸ் தொலைக்காட்சியுடன்.